இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் அவரை அறிவிக்க தூண்டும் சகோதரன் அகஸ்தீன் ஜெபக்குமார் அவரின் செய்தியை கேட்டு செயல்படுங்கள். இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபித்து தேவனிடத்திலே காத்திருந்த போது தேவன் தெளிவாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கட்டளையிட்டார் என்று நான் சொல்லுவேன். அது என்ன? பாவத்தின் விளைவினால் உண்டாகிற சாபம் எப்படிப்பட்டது? அந்த சாபத்தை என் வாழ்க்கையிலே இப்பொழுது நான் உடையவனாக இருக்கிறேன் என்றால், கிறிஸ்து சாபமாகி எனக்காக மரித்த சிலுவை அன்றில் வந்தால், விசுவாசித்தால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதோடு நிற்காதபடிக்கு, அந்த சாபத்துக்கு பரிகாரத்தை மாத்திரம் நான் தேடிவிடாதபடிக்கு, அந்த சாபத்தையே எனக்கு பின்னதாக ஆசீர்வாதமாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் முடியும் என்பதனை குறித்து தெளிவாக உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சையை போட்டார். ஆகையினாலே இந்த சாயங்கால வேளையில தெளிவான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய பாவம் எனக்கு மாத்திரம் தீமையை வரவழைத்து விட்டதென்றால், ஒருவேளை நான் தானே பாவம் செய்தேன், நான் அனுபவிக்கட்டும் போகட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய பாவம் நம்மை தொடர்கிறதாக இருக்கிறது. அவர் சின்பாலோஸ், நம்முடைய பாவம் நம்மை தொடரும் என்றால், அது என்னை மாத்திரமல்ல, என் பிள்ளையை, என் பிள்ளையின் பிள்ளையை, பிள்ளைகளின் பிள்ளையை அது தொடர்வதற்கு அதற்கு அத்தனை வலிமை இருக்கிறது என்பதை அநேகர் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் தெளிவாக பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். சுவிஸ் நாட்டுக்கு நான் சென்றிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அங்கே. அவர் ஒரு பெரும் பணக்காரர். அவருடைய வீட்டிலே நான் தங்கியிருந்த போது என்னுடைய பிரசங்கங்களை அவர் மொழிபெயர்க்கிறவர். ஆகையினாலே அவர் வாஞ்சித்தார் அவருடைய மாமனாரை நான் சந்திக்க வேண்டும் என்று. ஒரு நாள் என்னிடத்தில் கேட்டார், ஜெபக்குமார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் பிளீஸ் கம் அலாங், நீங்கள் என்னோடு கூட வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி என்னை கண்டிப்பு படுத்தினார். நான் எங்கே என்று கேட்டேன். என்னுடைய மாமனார் வீட்டுக்கு, என்னுடைய ஃபாதர் இன் லா வீட்டுக்கு. நான் ஏன் என்று கேட்டேன். அவர் இன்னமும் ஆண்டவருக்குள் வரவில்லை. அவருக்காக நான் அதிகம் ஜெபிக்கிறேன், ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஒருவேளை நீ பேசினால் ஏதாயிலும் நடக்கும் என்று சொல்லி நான் அறிகிறேன், வா என்று சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், அவருக்கு ஆங்கிலம் தெரியாதே என்று. ஏனென்றால் சுவிஸ் நாட்டிலே ஏராளமானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. எனக்கோ அவர்கள் பேசுகிற சுவிஸ் ஜெர்மன் எனக்கு தெரியாது. ஆகையினாலே நான் அவரிடத்தில் எப்படி பேசுவது என்று சொன்னேன். நான் இருக்கிறேன், நான் இங்கேயும் மொழிபெயர்க்கிறேன் என்று சொன்னேன். சொன்னார், நான் சொன்னேன், நீர் மருமகன் ஆயிற்று, நான் சில நுணுக்கமான கேள்விகளை கேட்கும் போது நீர் அதை மொழிபெயர்க்க கூடாதபடி மாறிவிட்டால் என்ன கஷ்டம் என்று சொன்னேன். பரவாயில்லை, நான் மருமகன் என்பதை மறந்துவிட்டு நான் உன்னோடு கூட மொழிபெயர்ப்பாளனாக வருகிறேன் என்று சொல்லி என்னோடு கூட வந்தார். அவர் மாமனாரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு வீல் சேரில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எழுந்து நடக்க முடியாது. வயது கொஞ்சம்தான் ஆயிருந்தது, ஆனாலும் அவர் வீல் சேரில் உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்த அவர் என்னை தன்னுடைய மருமகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்ட போது என்னை கை நீட்டி என்னை கை குலுக்கி வெல்கம் என்று சொன்னார். நான் அவரோடு கூட உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்துவிட்டு சுவிஸ் தேசத்தினுடைய அழகை எனக்கு வர்ணிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய ஜன்னலை திறந்து காட்டினார். பார், எத்தனை அழகான தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய இந்தியா எப்படிப்பட்டது என்று கேட்டார். நான் சில காரியங்களை சொன்னினேன். என் இந்தியாவிலையும் சுவிஸை காட்டிலும் அழகான பகுதிகள் இருக்கிறது. எங்கள் ஆட்கள் அதை கொஞ்சம் மோசமாக்கி விட்டார்கள், மற்றபடி அழகாகத்தான் ஆண்டவர் அங்கேயும் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னேன். இப்படியாக நாங்கள் பேச்சை கொஞ்சம் வளர்த்து கொண்டோம். வளர்த்து கொண்டிருந்த போது திடீரென்று நான் கேட்டேன், இதையெல்லாம் உடையவர்களாக இருக்கிறீர்களே, இயேசுவை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார், ஜெபக்குமார், உன்னுடைய இந்தியாவில 65% பிலோ த பவர்டி லைன், கஞ்சிக்கு இல்லாதவர்கள் என்று எங்களுடைய நாட்டு பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆகையினால உன்னுடைய நாட்டுக்கு இயேசு தேவை. ஏனென்றால் பட்டினியாய் கிடக்கிறீர்கள், ஏழ்மையில இருக்கிறீர்கள், உங்களுக்கு இயேசு தேவை.
எனக்கு இயேசு தேவையில்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் என்று கேட்டேன். உடனே பார்த்தார், என்னுடைய வீட்டை பார்த்தாயா, எத்தனை பெரிய பங்களா. என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல நல்ல வீடுகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்திருக்கிறேன். எனக்கும் பார், மூன்று கார்கள் இருக்கின்றன. முன் வாசலிலே போய் இறங்கினால் அங்கே ஒரு கார் இருக்கிறது. இந்த பக்கத்துல போனால் இங்கே ஒரு கார் இருக்கிறது. இந்த பக்கத்துல போனால் இன்னொரு கார் இருக்கிறது. நானும் என் மனைவியும் தான் வாழ்கிறோம், ஆனால் எங்களுக்கு மூன்று கார்கள் இருக்கின்றன. பார், எத்தனை அழகான வீட்டில இருக்கிறேன். என்னுடைய மனைவியை நம்பி ஒன்று நான் வாழ வேண்டியதில்லை. ஏன், எனக்கு நடக்க முடியாது. நான் வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கிறேன். சக்கர நாற்காலியில உட்கார்ந்திருந்தாலும் என்னை நான் ஒரு பட்டனை அமிழ்த்தினால் போதும், இது என்னை பாத்ரூமுக்கு கொண்டு போய்விடும். பாத்ரூம்ல இன்னொரு பட்டனை அமைத்தால் போதும், அது என்னை கொண்டு என்னை அந்த பாத் டப்ல போட்டுவிடும். அங்கே இன்னொரு பட்டனை அமைக்கினால் போதும், அது எனக்கு தேவையான தண்ணீரை என் மேல போட்டு எனக்கு சோப்பு தேய்த்து விட்டு என்னை கழுவி விட்டு என்னை துடைத்து விட்டு மறுபடியும் தூக்கி சேர்லே வைத்துவிடும். வா என்று காட்டிக்கொண்டு தன்னுடைய பாத்ரூமுக்கு கொண்டு போனார். எஸ், ஐ ஹவ் சீன் தட். நான் பார்த்தேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆட்கள் செய்யாத வேலையை மிஷின் செய்து அவரை உள்ளே தூக்கி கொண்டு போடும், கழுவி விடும், அதற்கு பிறகு தூக்கி விட்டு அவரை மறுபடியும் சேர்லே உட்கார வைத்து விடும். அவர் திரும்ப வந்து காலையில எழுந்து எனக்கு காஃபி கொண்டு வா என்று என்னுடைய மனைவியை கேட்க வேண்டியதில்லை. இந்த ரோபோட் இருக்கிறது என்று ஒரு சின்ன ரோபோட்டை காண்பித்தார். அதனுடைய பட்டன் அமைக்கினால் அது காஃபியை கலக்கி கொண்டு வந்து எனக்கு வந்து கொடுக்கும். தலைகனிந்து அன்போடு கூட கொடுக்கும். எனக்கு இதைவிட எனக்கு வேற என்ன வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எனக்கு ஆள் உதவி தேவையில்லை, ஆண்டவரும் தேவையில்லை. எனக்கு ஏராளமான பணம் வங்கியில இருக்கிறது, பேங்கில வைத்திருக்கிறேன். I got a big, I had a big business, so I don't worry at all என்று சொன்னார். நான் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நான் சொன்னேன், ஐயா, உங்களுடைய ஜன்னலை திறந்த போது அங்கே ஒரு ஆலயத்தை நீங்கள் எனக்கு காண்பிக்க முடியாத ஜன்னலை திறந்தீர்கள், அந்த ஆலயத்திற்கு எப்பொழுதாவது போவீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஒரு காலத்திலே நான் போனேன், ஆனால் இப்பொழுது போவதற்கு விரும்பவில்லை, அதனுடைய மணிச்சத்தம் தான் எனக்கு வீட்டுக்குள்ளே கேட்கிறதே என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் தற்செயலாக ஆவியினாலே உந்தப்பட்டவனாக அவரோடு கூட பேசினேன். அதை சொன்ன மாத்திரத்தில் அவருடைய கைகள் ஆட ஆரம்பித்து விட்டது, தலை குலுங்க ஆரம்பித்து விட்டது, கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வருகிறது. எனக்கு விளங்கவில்லை, நான் எதுவும் தப்பாக பேசிவிட்டேனோ என்று என் நண்பரத்தில் கேட்டேன். ஐயா, நான் தப்பாக பேசிவிட்டேனா என்று அவர் உடனே சொன்னார், யூ ஹவ் ஸ்டக் தி ரைட் கார்ட், சரியான கம்பியை தொட்டு விட்டாய், ஆகையினால் தான் அவர் ஆடுகிறார் என்று சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் தன்னை மருமகன் என்பதை மறந்துவிட்டு உட்கார்ந்திருந்தார். நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று. அவள் சொன்னார், அவர் சொன்னார், ஜெபக்குமார், போன வாரத்தில் தான் என்னுடைய மூன்றாவது மகள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். அந்த கடிதத்தில் அவள் விவரித்திருக்கிற காரியத்தை நான் உனக்கு சொல்லட்டும் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த கடிதத்தை எடுத்து கொண்டு வந்தார். அது சுவிஸ் ஜெர்மனியில் எழுதியிருந்தது. அதை எனக்கு காண்பித்தார். அதை வாசித்து எனக்கு விவரம் சொல்ல சொன்னார் என்னுடைய நண்பரை. அவர் சொன்ன போது எழுதியிருந்த அந்த மகள் எழுதியிருந்தாள், மூன்றாவது மகள், டாடி, என்னை பெரிய படிப்பிலே படிக்க வைத்தீர்கள், நன்றி. எனக்கு பெரிய கார் வாங்கி கொடுத்தீர்கள், நன்றி. பெரிய வீட்டை கொடுத்தீர்கள், நன்றி. நானும் என் இஷ்டம் போல் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு பணக்கார மாப்பிளையை நான் தெரிந்து கொண்டேன், நானே தெரிந்து கொண்டேன். என்னுடைய அந்தஸ்துக்கு தகுதியாக இருக்க வேண்டியவனை தெரிந்து கொண்டேன். ஆனால் அவன் என்னுடைய பணத்தை தான் நேசிக்கிறான், என்னை நேசிக்கவில்லை என்பதை கண்டுகொண்ட போது அவனை நான் விவாகரத்து செய்தேன். என்னுடைய அலுவலகத்திலே இருக்கிற கீழ் மட்டத்திலே வேலை பார்க்கிற ஒரு மனிதனை நான் எனக்கு தெரிந்து கொண்டேன். அவனை திருமணம் செய்தால் அவன் என்னை நேசிப்பான் என்று நான் யோசித்தேன். அவனை திருமணம் செய்து அவனோடு வாழ்ந்து பார்த்தேன். அவனும் என்னுடைய உடலையும் என் பணத்தையும் தான் விரும்புகிறான் வழியே எனக்கு அன்பு கொடுக்க மறுத்துவிட்டான். ஆகையினால் அவனையும் விட்டுவிட்டேன். மூன்றாவதாக இன்னொருவனோடு கூட நான் சிநேகிதமானேன். ஆனால் இப்பொழுது 6 மாதங்கள் அவனோடு கூட பழகிவிட்டேன். அவனும் என்னை நேசிக்கிறது போல நடித்து விட்டான். இந்த வாரம்தான் தெரிந்தது அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவனையும் ஒரே நேரத்தில் சந்தித்த போது எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. இப்பொழுது என் வாழ்க்கை அலங்கோலமாகிவிட்டது என்று எழுதி தன்னுடைய கதைகளை எல்லாம் எழுதிவிட்டு இதை எழுதியிருந்தாள். எல்லாம் என்ன
அவர்கள் இயேசுவை தர மறுத்து விட்டீர்கள். ஆகையினால சபிக்கப்பட்டவளாக, நொறுக்கப்பட்டவளாக, சிதறப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், நீதுதான் அதற்கு பொறுப்பாளி என்று என்னை குற்றம் சாட்டி எழுதியிருக்கிற கடிதத்தை பார் என்று சொல்லி ஓ என்று அழுதா. நான் அதைத்தான் சாக்காக கொண்டு அவரோடு கூட பேசினேன். அன்றைக்கு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 2 வருடங்கள் கழித்து அவர் மறித்து போனதன் உண்மைதான் என்றாலும் தேவ சமூகத்திலே அவர் போய் சேர்ந்தார். அந்த மகளும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரத்தத்தோடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். இதற்காக இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு இந்த காரியங்கள் விளங்குவதில்லை. என் ஆண்டவரா, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன் அக்கிரமத்தை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கடுப்பட்டர். Listen to me, sir. Listen to me. என்னை கவனியுங்கள் ஐயா, என்னை கவனியுங்கள். என் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற நல்லதே. 1000 தலைமுறை மட்டும் தன்னுடைய உடன்படிக்கை காக்க வல்ல தேவன். நான் பாவம் செய்யும் போது, நான் அக்கிரம் செய்யும் போது, நான் தேவையில்லாத காரியத்திலே, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடும் போது, என் அக்கிரமத்தை என்னோடு மாத்திரமல்ல 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர் அவர் மாறவில்லை ஐயா, மாறவில்லை. புதிய ஏற்பாட்டிலே அவர் மாறி போய்விட்டார் என்று நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இது சத்தியமான வார்த்தைகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அறியாத ஒரு பிரச்சனை, அனைத்தருடைய குடும்பங்களிலே போராட்டம், அனைத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, அனைத்தருடைய வியாபாரத்திலே, வேலை செய்யும் தளத்திலே, குடும்பங்களின் மத்தியிலே ஒரு பெரிய போராட்டத்தை கடந்து சென்று செய்வதறியாது அவர்கள் முடித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக வருடங்களாக ஊழியம் செய்ததின் பலனாக, அநேக மக்களை சந்திக்கிறதின் பலனாக, அநேகருடைய கடிதங்களை நான் பெறுகிறவனாக இருக்கிறபடியினாலே நான் இதை அறிவேன். எல்லா நாடுகளிலேயும் இது உண்டு, எல்லா இடங்களிலும் உண்டு. அநேகருக்கு என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை, இதை எப்படி மாற்றுவது என்றும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் உங்களோடு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு மனிதனை காண்பித்து அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையில் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5வது, 6வது, 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்திலே தன்னுடைய குமாரரை எல்லாம் வரவழைத்து கடைசி நாட்களில் அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறான். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாளிலே தனக்கு மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பதை அறிந்தவனாக தன்னுடைய எல்லா மக்களையும் வரவழைத்து அவர்களுக்கு வரப்போகிற நாட்களிலே, கடைசி நாட்களிலே, வரும் காலங்களிலே நடக்கிறவைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அநேக நேரங்களிலே யாக்கோபை நாம் வெறும் ஒரு எத்தனாகத்தான் பார்த்திருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது தேவனோடு போராடினவனாகத்தான் அவனை பார்த்திருப்போம். ஆனால் என்னை கேட்டால்
யாக்கோபு ஒரு வல்ல தீர்க்கதரிசியாக்கும், வரும் காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடியவனாக்கும். இன்றைய காலத்தை வரைக்கும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், ஆனால் இதற்கு விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு பிள்ளையை குறித்தும் பேசிக் கொண்டே வருகிறான். அவனுக்கு முன்னதாக சிமியோனும் லேவியும் வந்தபோது அவர்களை குறித்து தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ரூபனை குறித்து சொன்னவன் ரூபனுடைய குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்ட காரியங்களை குறித்து பேசின அதே யாக்கோபு இப்பொழுது லேவியை குறித்தும் சிமியோனை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஐயோ, என் ஆத்துமாவே, இவர்களோடு ஒட்டி போகாதே, இவருடைய கொடுமையானவர்கள், இவர்கள் அகங்காரிகள். கவனியுங்கள், கோபம், மூர்க்கம், அகங்காரம், கொடுமை இத்தனையாய் பொதிந்து வைக்கப்பட்டவர்களாகத்தான் லேவியும் சிமியோனும் யாக்கோபுக்கு காட்சி அளிக்கிறார்கள். அவருடைய முற்கோபம், அவருடைய மூர்க்கம், அதை பார்த்து தகப்பனாகிய யாக்கோபை சொல்லுகிறார், ஐயோ, இந்த பிள்ளைகளோடு நான் சிநேகிதமாக இருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் செய்த ஒரு பழைய காரியத்தை நினைப்பூட்டுகிறான். அதற்கு தண்டனையும் அவன் வாயே சொல்லுகிறது. தண்டனை குறித்து முதலாக சொல்லுகிறேன், அதற்கு பிறகு அவன் செய்த காரியத்தை குறித்து பேசலாம். திருப்பிக் கொள்ளுங்க, அதே வசனத்திலே வாசிக்கலாம். ஏழாவது வசனத்தின் பின் பகுதியை வாசிக்கிறோம். யாக்கோபிலே, யாக்கோபிலே அவர்களை பிரியவும், அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே, இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன், அவர்களை சிதறவும் பண்ணுமே. You will be scattered among your people. நீ சேர்ந்து வாழ்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. கவனியுங்கள் அம்மா, கவனியுங்கள். தகப்பன் மரிக்கும் போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவான் என்று எதிர்பார்த்து வந்து நின்றிருப்பார்கள் அவர்கள். அப்பா சாக போகும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று வந்து நின்றிருப்பார்கள். ஆனால் யாக்கோவோ அதை சொல்லவில்லை. நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள், சிதறடிக்கப்படுவீர்கள். எத்தனை பயங்கரமான வார்த்தைகள் என்று பாருங்கள். அந்த வார்த்தைகள் நிறைவேறினதை பிந்தின ஆகமங்களில் நீங்கள் வாசிக்கலாம். ஏன் என்பதை குறித்து சொல்லும் முன்னதாக ஒரு சம்பவத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்னை தேடி ஜெபத்திற்காக வந்தார். வந்த அவர் சிறு பிள்ளையை போல ஏங்கி ஏங்கி அழுதார். அழுது அவரை பார்த்து நான் கேட்டேன், என்ன என்ன சகோதரனை என்ன என்று கேட்டேன். அண்ணன், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல மனைவியை தேவன் தந்திருக்கிறார். தேவனுக்கு பயந்தவள், எனக்கு ரெண்டு அழகான ஞானமுள்ள பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிறார். வெரி குட். Then why do you cry? எனக்கு நல்ல ஒரு பிசினஸை தந்திருக்கிறார். ஆனால் நான் இரண்டு நாள் சேர்ந்து வீட்டிலே தங்க முடியாமல் இருக்கிறேன். என் பிள்ளைகள் வளர்ந்து பெரிதாகிவிட்டார்கள். என் மனைவி என்னை நேசிக்கிறாள், என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறாள். I long to live with my family at least a week together. ஒரு வாரமாயிலும் இணைந்து வாழ விரும்புகிறேன், சேர்ந்திருக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளின் மழலை சொற்கள், என் பிள்ளைகளின் சேட்டைகள், என் பிள்ளைகளுடைய அறிவு வார்த்தைகளை கேட்க ஒரு வாரம் சேர்ந்து வாழ முடியவில்லை. I tried and tried and failed utterly. முழுவதும் போட்டு போய் நிற்கிறேன். மூன்று நாட்கள் என்னால் சேர்ந்து வாழ்ந்ததே இல்லை அண்ணன். I just go. One night I spend and go back. It's not because of my business alone. என்னுடைய வியாபாரத்தின் நிமித்தமாக அல்ல. எப்படியாயினும் ஒரு காரியம் வந்து விடுகிறது, குடும்பம் வந்து விடுகிறது, தூரத்து உறவினர்களுடைய காரியங்கள் வந்து விடுகிறது, சிநேகிதருடைய காரியங்கள் வந்து விடுகிறது, அல்லது வியாபாரத்தின் காரியங்கள் வந்து. எப்படியோ நான் மூன்று நாள் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியவில்லை அண்ணன். ஜெபியுங்கள். நான் அவரிடத்தில் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு என்னுடைய காரியங்களை அறிய முற்பட்டேன். அப்பொழுது அவருடையத்தில் நான் கேட்டேன், உங்களுடைய வீட்டில் யாராயிலும் வயதானவர்கள் இருந்தார்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆமா, என்னுடைய பாட்டி ஒருவர் இருந்தார்கள், எங்க அம்மா அப்பாவை பெற்ற பாட்டி. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சமும் ஒத்து போகாது.
என் மாமியா என் தன் மாமியாரை என்னுடைய அம்மா கொஞ்சம் கட்டாயமாக நாயை போல நடத்தினார்கள். வீட்டுக்கு வெளியிலே கட்டில் போட்டிருந்தது. கஞ்சியை ஒரு நாய்க்கு ஊத்துகிறது போல் ஊத்துவார்கள். எங்களுக்கே கஷ்டமாயிருக்கும், என்னுடைய தாய் ஏன் தான் இப்படி நடத்துகிறார்கள் என்று. என்னுடைய பாட்டி தன்னுடைய முதிர் வயதுல ஒன்று சொல்லுவார்கள், உன் பிள்ளைங்க சேர்ந்து குடியிருக்கவா போது, உன் பிள்ளைங்க சேர்ந்து குடியிருக்கவா போது, உன் பிள்ளைங்க சேர்ந்து குடியிருக்கவா போது என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே ஏற்பட்ட வலியின் நிமித்தமாக தான் நடத்தப்படுகிற விதத்திலே நொந்து போனவர்களாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொன்னார். தன்னை அறியாமலே அதை யோசித்து பார்த்தார். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், பிரதர் யூ ஃபைண்ட் த ரீசன் நவ், நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் காரணத்தை. உன் தாய் தன்னுடைய வயதான மாமியாரை, ஒரே மகனை வளர்த்த அந்த மாமியாரை நாயை போல நடத்தின அப்படினால அவருடைய சாப வார்த்தைகள், அவருடைய இருதயத்தின் இருந்து ஏக்கத்தின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலித்துக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அன்றைக்கு அவரோடு கூட சேர்ந்து சில நேரங்கள் கண்ணீரோடு கூட மூதாதையரின் பாவங்களுக்காக தேவனிடத்திலே போராடி ஜெபித்தோம். இன்றைக்கு வீட்டை விட்டு ஒரு வாரம் அவர் வெளியே இருந்ததே இல்லை, எல்லா நாளும் பிள்ளைகளோடு கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரங்களிலே you take the words of those old people lightly. பெரியவருடைய வார்த்தைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டீர்கள். அந்த தாயினுடைய அக்ரமம், அந்த தாயினுடைய அகங்காரம், அந்த தாயினுடைய மூர்க்கம் கோபம் இந்த குடும்பத்தை அலக்களித்ததை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். I don't know what is in your family. எனக்கு தெரியாது. உங்கள் குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியாது. உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. உங்கள் காரியங்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. But there are so many families in this town under similar curses. இந்த நாளில இந்த குடுங்க இருக்கிற அநேக குடும்பங்களில இப்படிப்பட்ட சாபங்கள் இருப்பதாக தேவ ஆவியானவர் சொன்னதினால் நான் தைரியமாய் பேசுகிறேன். இந்த லேவியும் சிமியோனும் என்ன செய்தார்கள் அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதே ஆதியாகமத்தின் 34வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்ப வேண்டும். ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஒரு மகள் இருந்தாள் யாக்கோபுக்கு, அழகானவள் தான், ஆனால் அலங்காரத்துக்கும் குறைச்சல் இல்லை. என்ன சென்ட் போட்டாலோ என்ன பவுடர் போட்டாலோ தெரியாது. அவளை பார்த்த உடனே ஒருத்தன் கொண்டு போயிட்டான், அவளை தீட்டும் படுத்தி விட்டான். 11 அண்ணன் தம்பி உண்டு இவளுக்கு. அந்த நேரத்தில் 12வது ஆள் தான் கொஞ்சம் பிந்தி பிறந்தான். 11 பேர் இருந்தாங்க வீட்டில். வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் குறைச்சலே கிடையாது. ஆனா இந்த அம்மா, அவளை அம்மான்னு எப்படி சொல்றது, இந்த மங்கை நடை நடந்து பெண்களை பார்க்க புறப்பட்டு தனியாய் போனாளாம். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று கேட்கிறதெல்லாம் நல்லதுதான், நானும் ஓட்டு போடுகிறேன் அதற்கு. ஆனா நீங்கள் கொடியாகத்தான் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் ஒரு நாளும் மரமாக முடியாது. தேவன் உங்களை கொடியாகத்தான் உண்டாக்கியிருக்கிறார். லிசன் டு மீ, என்ன அருமையா கேளு தங்கச்சிமா, கேளு. நான் 4 தங்கச்சியோட பிறந்தேன், அதனால உங்களுக்கு பேசுறது எனக்கு எனக்கு உரிமை இருக்கு. 4 தங்கச்சியோட பிறந்தவன். இன்னைக்கு எங்க அம்மா 8வது வகுப்பு தான் படித்தாங்க. நானும் கம்ப்யூட்டர்ல இன்ஜினியர் ஆகும். அதனால உடவுடுத்து நடந்து மினிக்கி குலுக்கி ஆடி அசைஞ்சு நீ போறதில்ல, போறவன வா வா வானா ஏன் வரமாட்டான்.
உன் நடைய சரியில்லையே, உன் மொழிய சரியில்லையே, கண்ணு நேரா பார்க்க கூடாதுன்னு ஆண்டு வழி இருக்கிறார். நம்ம கண்ணு நேராவே பார்க்க, இங்க அங்க 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 பார்த்துட்டே போ. இந்த தீனாளுடைய நிலைமை இப்படித்தான். இவளுடைய காரியம் இவளுக்கே ஆபத்தை உண்டாக்கி விட்டது. இவளுடைய இழுப்பு அவளையே இழுத்து கொண்டு போய்விட்டது. பிடிக்கப்பட்டாள், கற்பழிக்கப்பட்டாள். இப்பதான் தங்கச்சிக்கு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி இந்த லேவிக்கும் சிமியனுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசிங்க. தந்திரமான ஒரு யோசனை பண்ணி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ண வச்சு அவர்களுக்கு வழி கண்ட போது பட்டயத்தால் எல்லா ஆண்களையும் கொன்று போட்டு விட்டார்கள். தப்பு நடந்தது யார் இடத்துல? யார் தப்பு பண்ண சொல்லுங்க? தங்கச்சி அடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கு கிடையாது. ஊரா மேல கோவம். என் தங்கச்சி எப்படி சொல்றான்? உன் தங்கச்சி ஏன்பா திறந்து போட்டுட்டு போனா? மூர்ச்சம் கண்ணை அடைத்து விட்டது. அகங்காரம் தன்னை உணராமல் ஆக்கிவிட்டது. வெறி கொண்டவர்களாக, மூர்க்க வெறி கொண்டவர்களாக, கொலைகாரர்களாக மாறிவிட்டார்கள் லேவியும் சிமியோனும். அதை நான் விளக்க விரும்பவில்லை. ஒரு தவறு அடுத்த தவறுக்கும், அடுத்த தவறு அடுத்த தவறுக்கும் அவர்களுக்கு வருகிறது. அந்த பையன் விழுந்து போனது உண்மைதான். இவன் தங்கச்சை கண்டு இவளை எடுத்துக்கொண்டு போய் தீட்டுப்படுத்தினது உண்மைதான். ஆனா அவன் சொல்றான், நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்ப்பா, நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ஒத்து போகவில்லை. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என் தங்கச்சோட எப்படி தொடலாம்? இவ விருத்த சேதனம் உள்ள மாதிரியா நடந்தா? தேவனை அறிந்த நாங்கள் தேவனை அறியாதவன் இருக்குன்னு இவள் தேவனை அறிந்த மாதிரியா நடந்தா? கூட சகோதரர்கள் இருக்கிறார்களே, கூட்டி கொண்டு போக கூடாதா? வாண்ணே பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஒருத்தனையாவது கூட்டிட்டு போயிருக்கூடாதா? அதனால அவருடைய அதத்தான் யாக்கோபு சொல்றான், உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய மூர்க்கம், உங்களுடைய கோபம் என் ஆத்மாவே ஒட்டி போகாதே. நல்ல கவனிங்க, செய்தது காரியம் யாருக்கோ நன்மை செய்வது போலதான் காணப்படுகிறது. தங்கச்சை தூக்கிட்டு போயிட்டானா? ராமாயணத்துல கதை சொல்லுவாங்க, சூர்ப்பு நகைய லட்சுமண் கேவலப்படுத்திட்டான்னு சொல்லிதான் ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ஆனா நல்லா யோசித்து பார்த்தா இங்க இருந்துதான் எங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து ஒட்டுனது மாதிரி இருக்கோங்க. Listen to me. உங்களுடைய மூர்க்கம், உங்களுடைய கோபம், உங்களுடைய அகங்காரம் அநேக நேரங்களிலே உங்களுடைய எதிர்காலத்திற்கும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வைக்கும் கொள்ளி வைப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. என் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இந்த மாலை நேரத்தில் சபிக்கப்பட்டவர்களாக தகப்பண்ணத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று போக வேண்டியவர்கள், சாபத்தை சுமந்து கொண்டவர்களாக, சிதறடிக்கப்படுகிற ஜாதியாக, பிரிக்கப்படுகிற ஜாதியாக புறப்பட்டு போன அவர்கள் 450 வருடங்களுக்கு பிறகு, after 450 years, அவருடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். அதைத்தான் பாடமாக வாசிக்க கேட்டோம். வாசிக்கலாமா? உபாகமம் 33வது அதிகாரம். உபாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை அடங்கியிருந்தாலும் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். லேவியை குறித்து, லேவியை குறித்து சேம் லவாய்ட்
அதே லேவியை குறித்து இப்பொழுது மோசே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீ மாஸ்தாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தும்மீம் ஊரீம் என்பவைகள் உன்வசமாயிருக்கட்டும். என்ன தேவ சித்தம் என்ன என்பதை அறிகிற அறிவு உன்வசமாயிருக்கட்டும். தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரத்தில் வாசிங்க. பிரமாணத்தையும் போதிக்கிறவர்களாக மாறி போவார்களாக. உமது சன்னிதானத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களையும் சர்வாங்க தகன பலிகளையும் இடுபவர்களாக மாறி போவார்களாக. கர்த்தாவே வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியை மேல் கை கிரியைகள் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் What a blessing. தேவனுடைய சித்தத்தை அறிகிற தும்மி மூறி இவர்கள் வசம். தேவனுடைய வார்த்தைகளை போஷிக்கிற போதிக்கிற அதிகாரம் இவர்கள் வசம். ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக பலி செலுத்துவது இவர்கள் வசம். என்னை ஆய் போய்விட்டது. இவர்களுக்கு விரோதமாக எலும்புகளுடைய இடுப்புகளை நொறுக்குவேன். இவருடைய சம்பத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னையா இது? முதல்ல என் ஆத்மாவை இவர்களோடு சேராதே, இவர்கள் பிரிக்கப்படுவார்களாக சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொல்ல சாப வார்த்தைகள் இப்பொழுது மாற்றப்பட்டதாக. சம்பத்திலே ஆசீர்வாதம், போக்கிலே ஆசீர்வாதம், வருகையிலே ஆசீர்வாதம், வார்த்தையிலே ஆசீர்வாதம், இதயத்திலே ஆசீர்வாதம், நினைவுகளிலே ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். எப்படி ஐயா வந்து விட்டது? என்ன வந்து விட்டது? ஏன் நடந்தது? ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறிவிட்டதோ? யாக்கோபை பற்றி சொன்னதும் மோசேயை குறித்து சொன்னதற்கும் முரண்பாடு உண்டோ? இல்லை, ஏதோ ஒன்று இடையிலே நடந்திருக்கிறது. ஏதோ ஒன்று இடையிலே நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல சாபம் இருந்தாலும் இன்னைக்கு ஆசீர்வாதம் மாறிடும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் மாற்ற முடியும். அதுக்கு அடுத்தால சொல்லும், உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்குது. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க எங்கேயோ இருக்குது, அங்க இல்ல, உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனி. இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமாயினார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லதுதான். என் சாபங்களுக்கு பரிகாரம் என் இயேசுவில உண்டு. இதுல மாற்றமில்லை. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுவது வெறும் சாபங்களுக்கு பரிகாரம் காண்பது அல்ல. வெறும் சாபங்கள் இருந்ததை இயேசு மாற்றிவிட்டார் என்பதற்காக மாத்திரமல்ல, என் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி, என் சாபங்களை எனக்கு ஆதாயமாக மாற்றுவது எப்படி என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். மறுபடியும் இந்த லேவியை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜனத்திலே பிரிக்கப்பட்டவன், சிதறடிக்கப்பட்டவன், என் மேன்மையே அவர்களோடு கூட சேராதே என்று சொல்லி யாக்கோபு கதறின அதே லேவி இப்பொழுது சத்துருக்களின் இழுப்புகளை முடிக்கத்தக்கவனாக, சம்பத்தை ஆசீர்வாதம் பெற்றவனாக, தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் உடையவனாக ஏந்துகிற ஒரு பாத்திரமாக மாறி போனதற்கு காரணத்தை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நன்றை கவனியுங்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். தெரிந்தவையில் தான், ஆனால் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். வாசிக்கலாம் யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அங்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த 32வது அதிகாரத்தின் காரியங்கள் நமக்கு தெரியும். மோசே தேவனுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் நிறுத்தின பின்பு கொண்டு வரப்பட்ட ஜனத்திற்கு வார்த்தைகளை எழுதி கொடுக்கும் வண்ணமாக, தன்னுடைய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணும் வண்ணமாக,
அவர்கள் அனைத்து பேரையும் ஆண்டவர் முதலாவது ஒரு ராஜ்யமாக, பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் என்று 19 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து விடலாம். முதலாவது யாத்ராகமம் 19 அதிகாரம் வாசிக்கலாம். அந்த வசனங்களை யாத்ராமம் 19 அதிகாரம் 5 வசனமும் 6 வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். போதும், நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் இதுவாகத்தான் இருந்தது. முழு இஸ்ரவேல் கோத்திரமும், 12 கோத்திரமும் அவருக்கு ஆசாரிய ஜாதியாகவும், 12 கோத்திரமும் பரிசுத்த ஜாதியாகவும், ஆசாரிய ராஜ்யமாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆனால் இந்த வார்த்தைகளுடைய காரியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதிக்கும்படியாக ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையிலே கொண்டு போய் 40 நாள் இருத்தி வைத்தார். 40 நாள் இருந்த மோசே தேவனுடைய சத்தத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பலகைகளையும் எடுத்துக்கொண்டு கீழே வருகிறான். கீழே வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்கிறார், நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை துரிதப்படுத்தி கீழே வழி அனுப்புகிறார். 2 பலகைகளை எடுத்துக்கொண்டவனாக, எழுதப்பட்ட தேவனால் எழுதப்பட்டு செதுக்கப்பட்ட பலகைகளை எடுத்துக்கொண்டவனாக அந்த மோசே கீழே இறங்கி வரும்போது அவன் கண்ட காட்சி அவன் தலையை சுட்ட வைக்கிறது. 40 நாட்கள் தான் ஆயிருந்தது. தங்களை அழைத்துக் கொண்டு வந்த தேவனை மறந்திருந்தார்கள். தங்களை நடத்தி வந்த ஆண்டவரை மறந்திருந்தார்கள். செங்கடலை 2 பிரித்தவரை மறந்திருந்தார்கள். மாராவின் தண்ணீரை மதுரமாக்கினவரை மறந்திருந்தார்கள். தண்ணீர் இல்லாத காட்டிலே நடந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தவரை மறந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்திருந்தவர்களாக தங்களுக்கு கன்று குட்டிகளை உண்டாக்கி நடனமாடி ஆர்ப்பரித்து உட்கார்ந்து பொழுது போக்கிக் கொண்டிருந்தார்கள். கொடுக்கப்பட்டது கானான் என்பதை மறந்து விட்டார்கள். தாங்கள் போக வேண்டிய தேசம் கானான் என்பதை மறந்து விட்டார்கள். தாங்கள் நடக்க வேண்டிய தூரம் அதிகம் என்பதை மறந்து விட்டார்கள். தங்களுடைய பிரயாணத்திலே இங்கே தங்கிவிடுவதற்கு அல்ல என்பதை மறந்து விட்டார்கள். தேவனை மறந்தார்கள், தேவ தரிசனத்தை மறந்தார்கள், தேவ நோக்கத்தை மறந்தார்கள், தேவ திட்டத்தை மறந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்தபோது இடையில தோண்டிவிட்டது கன்றுக்குட்டி. கோபம் கொண்ட மோசே கையில் இருக்கிற பலகைகளை நொறுக்குகிறான். ஆண்டவர் நொறுக்க சொன்னாரோ? கண்ணுக்குட்டியை எரிச்சது சரிதான், ஆனா பலகையை நொறுக்க சொல்லல. கன்று குட்டியை எரித்து சாம்பலாக்கி குடிக்க கொடுக்கிறான். அப்பொழுதும் அவனுடைய கோபம் நிற்கவில்லை. தேவனுக்கு விரோதமாக தேவ ஜனம் பாவத்தில் விழுந்த போது அவனுடைய எலும்புகளிலே அக்கினி பற்றி எரிகிறது. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனோடு வாழ்ந்து விட்டவர் அல்லவா? இன்றைக்கு ஏன் ஜனங்கள் பாவத்தை குறித்து பேசுவதில்லை? ஏன் இன்றைக்கு பிரசங்கிகள் பாவத்தை குறித்து பேசுவதில்லை? ஏன் சபைகளிலே பாவத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை? ஏன் இன்றைக்கு பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் காட்டப்படவில்லை? பரிசுத்தரோடு கூட வாழ்கிற வாழ்வு குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். 40 நாட்கள் அவரோடு கூட வாழ்ந்து விட்டான். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரோடு கூட வாழ்ந்த அவனுக்கு இப்படி விக்கிரக ஆராதனை கண்டு பத்தி எரிகிறது. கடந்த வாரத்தில் ரோத்தாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மலைப்பகுதிக்கு 90 பேரை அழைத்துக் கொண்டு போயிருந்தேன். 6 நாட்கள் நாங்கள் நடந்தோம். திருச்சியிலிருந்து
சேவியருடைய மகன் வந்து பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அந்த பகுதிகளில் பாஸ்டர் அற்புதராஜ் நடந்திருக்கிறார். அந்த மலைப்பகுதிகளில் கொஞ்சம் நடந்து அவர்களுக்கு ஊழியத்தை நான் காண்பித்து கொடுத்தேன். ஒரு நாளும் 15 கிலோமீட்டர் மலையிலே நடக்க வேண்டும். சென்னையிலே, கோயம்புத்தூர்லே, திருச்சியிலே 1 கிலோமீட்டருக்கு பஸ்ஸிலே போய் அல்லது ஆட்டோல போய் அல்லது கார்ல போற பிள்ளைகள் வந்திருந்தார்கள். ஆனாலும் நடந்தார்கள் என்னோடு கூட. நாகட்டோலி என்கிற ஒரு இடத்துல போயிருந்தோம். அங்கே இருக்கிற அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறோம் மலையின் மேலே. இங்கே ஒரு ஆலயம் உண்டு. அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க ஊர் ஜனங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தாம போயிடக்கூடாது, அதனால அவங்களுக்கு மீட்டிங் நடத்துங்கன்னு. ராத்திரி 10 மணிக்கு மலையில அவர்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள். மலைவாசி ஜனங்கள் வந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், இப்ப ஒரு உயிரோட குரங்கு இங்க வந்ததுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ரோத்தாஸ் மலையில அந்த குரங்குலே நிறைய வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அனுமான் சொல்ற ஒரு வெரைட்டி இருக்குது, முகம் கருப்பா இருக்கும், வால் பயங்கர நீளமா இருக்கும், சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மலையில அது ஃபேமஸ். முகத்தை பார்த்தாலே நம்ம பயமா இருக்கும். ஒரு நிலக்கரியை போல கருப்பான முகம், வால் நல்ல பயங்கரமா நீளம், நல்ல ஹைட்டா இருக்கும். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஐயா இப்படிப்பட்ட ஒரு உயிரோடு இருக்கிற குரங்கு இப்ப வந்துட்டு நான் என்ன செய்வீங்க? ஒரு 4 பேர் வந்து சொன்னாங்க, அடி கொன்னுருவோம். நான் சொன்னேன், ஆனா அதே இதை சிலையா வச்சு கும்பிடும் போது என்ன செய்றீங்க? ஏன்னா பீகார்ல எங்க திரும்பினாலும் அதுதான், எங்க திரும்பினாலும் அதுதான். நான் கேட்டேன், அதே உயிர் இல்லாம கும்பிடுறீங்க, பட் உயிரோடு வந்தா அடிச்சு கொன்னுருவேங்கிறீங்களே அப்படின்னு. அந்த மனுஷன் ஒருத்தன் சொன்னான், இந்த ஆளுங்களுக்கு சொல்லுங்க, யா நல்லா சொல்லுங்க, முட்டாளுங்க, தெரிய மாட்டேங்க, நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விளங்க மாட்டேங்க இவனுக்கு. நான் அதை அடிப்படையாக கொண்டு மறுபடியும் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஆண்டவரை அறியாத அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எனக்குள் உண்டோ? வேதம் சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் நீங்கள் இன்னமும் ரத்தம் சிந்தவில்லையே. ஏன் பாவத்தை குறித்த பிரசங்கங்கள் குறைந்து விட்டன? பாவத்தை குறித்து பேசினா நிறைய பேர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க பிரதர். வர்றவங்க வரணும்னா கொஞ்சம் ஆசீர்வாதமா இருப்பா, இனி ஆசீர்வாதமா இருப்பா, இவனுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்னாதான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஆனால் மோசே தேவ பர்வதத்தில் தேவனோடு கூட நின்று விட்டு இறங்கி வருகிறான். கீழே வந்து தன்னுடைய ஜனத்தினுடைய போக்கை பார்க்கிறான். உல்லாசமாய் கொள்கை இழந்தவர்களாய், குறி இழந்தவர்களாய், தரிசனம் இழந்தவர்களாய், போக வேண்டிய காரியத்தை மறந்தவர்களாய், இங்கே நடனமாடி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறான். அவனுக்கு பற்றி கொண்டு வருகிறது. தேவன் தந்த பலகை உடைச்சிறான் கோபத்திலே. அவர்கள் உண்டாக்கின அந்த கன்றுக்குட்டியை எரிக்கிறான், மாவாக அரைக்கிறான், குடிக்க கொடுக்கிறான். நிற்கவில்லை கோபம். ஒரு பெரிய சத்தம் ஒன்று விடுகிறான். வாசிக்கலாம் யாத்திராகம் 32:26. பாளையத்தின் வாசலிலே நின்று, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள். அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்று சொன்னான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள். That is sufficient for them. 12 கோத்திரம் உண்டு, ஜனம் பெருத்த யூதா உண்டு, பலம் பெருத்த ரூபன் உண்டு, ஆடு மாடுகள் பெருத்த, பணம் வசதிகள் பெருத்த, தங்களுடைய சொத்து பெருத்த மனாசே உண்டு. யாரும் வரவில்லை.
லேவியின் புத்திரர்கள் வந்தார்கள். அல்லேலூயா! ஐயோ, நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கவில்லை. ஐயோ, எங்கள் தகப்பன் எங்களை சேரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சத்தம் அங்கே புறப்பட்ட போது ஓடி வந்து, இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு கோத்திரம் மாத்திரம் வந்து நின்றது. அவர்களை பார்த்து மோசே சொல்கிறான், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை அறையிலே கட்டிக் கொண்டவர்களாக பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலாரையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அதைத்தான் மோசே பின்னதாக சொல்கிறான். தகப்பன் என்றும் பாராமல், சகோதரன் என்றும் பாராமல், சகோதரி என்றும் பாராமல், தாய் மகன் என்றும் பாராமல், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட எழுமின்ற லேவி ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவனுடைய சம்பத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்மியும் தும்மியும் ஊறியும் அவனோடு கூட இருப்பதாக, ஜனத்துக்கு வசனத்தை போதிக்கிற அதிகாரம் அவனுக்கு இருப்பதாக, அவனுக்கு விரோதமாக எழும்புடைய இடிப்பு நொறுக்கப்படுவதாக. கவனிங்க, நீ ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டி எழும்பி எழும்பி நிற்க 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 தேவன் உனக்காக எழும்பி நின்று உனக்காக பலத்தவைகளை செய்வா. நீ ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்ட பாராட்ட தேவன் உனக்கென்று எழுந்து நின்று செய்ய போகிற காரியங்கள் பெரிதாயிருக்கும். சபையே, நீ பயந்து நொடுங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. எழுந்து நின்று கர்த்தரின் பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்று சொன்னதுனால இடுக்கமான நேரத்தில், மற்றவர்கள் பாவத்தினால் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று அன்றைக்கு லேவியின் புத்திரர் எழுப்பி நின்றதுனால ஆசாரிய பட்டமும் ஆசாரிய ஊழியமும் லேவியின் குடும்பத்தாரை போர் சேர்ந்து விட்டது மாத்திரமல்ல, உன் சம்பத்தை பெருக பண்ணி உனக்கு எதிர்த்து நிற்கிறவருடைய இடுப்பை முறிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடந்த 29 வருடமாக பீகாரிலே ஊழியம் செய்து வருகிறேன். என்னை குறித்து இங்க இருக்கிற சில சகோதரர்கள் வந்தவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். என்னுடைய சகோதரன் ஆசீர்வாதம் தெரியும். அவர் பாஸ்டர் அற்புதராஜை கேட்டு பாருங்கள். கர்த்தர் பீகாரில எந்த ஊர்ல என்ன துண்டு போடுவேன் என்று சொன்னார்களோ, தாவூது நகர் என்கிற ஒரு ஊருக்கு சென்றோம். கூட்டங்களை நடத்தின போது விளக்குகளை நொறுக்கினார்கள், எல்லாவற்றையும் நொறுக்கினார்கள். அங்கே இருந்த முனிசிபாலிட்டி சேர்மன் சொன்னார், அவர் ஒரு தீவிரமான ஒரு பக்தர். அவர் சொன்னார், 42 வருடங்களுக்கு முன்னதாக இதே இடத்துல ஒரு மிஷினரியை துண்டு துண்டாக வெட்டி ஒரு துண்டை ஒவ்வொரு தெருவுக்கு அனுப்பினோம். நீ வந்திருக்கிறாய், உனக்கும் அதே கதிதான். முழு மாவட்டத்திலே வேறு எங்கேயும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ ஆலயமோ கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறவர்களோ இல்லாத அந்த மாவட்டத்தில் முதல் கூட்டத்தை நாங்கள் அங்கே போட்ட போது எங்களுக்கு கிடைத்த சவால் அதுதான். ஆனால் இன்றோ அதே ஊரிலிருந்து ஊழியர்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமஸ்தோத்திரம். ஆலயம் உண்டு, ஊழியர்கள் உண்டு, ஊழியம் உண்டு. கர்த்தர் அதை மாத்திரமல்ல, சத்ருடைய இடுப்பை நொறுத்து முட்டிருக்கிறோம். கமன்சி, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதற்கு ஆயத்தமான அவன். எங்கள் பலத்தையோ எங்கள் பராக்கிரமத்தையோ நம்பியல்ல, பல நேரங்களிலே துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு வந்தவர்கள் துப்பாக்கியை கீழே போட்டு விட்டு காலிலே விழுந்து தெரியாமல் நடந்து கொண்டோம் என்று இன்றைக்கும் காலடியில் விற்பதற்கு கர்த்தர் அவர்களை முறித்து போட்டார். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் தங்களுடைய குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மான் பாராட்டினோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா! இங்கே மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் இதுதான் நடக்கும். ஐயா, சபையே,
இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்கிற சத்தம் இன்றைக்கு உன் காதுகளிலே துணிக்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், நேரம் முடிந்து விட்டது. வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம். அங்கே தெபோராள் ஒரு பாட்டு பாடுகிறாள். 23:5 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:23. நியாயாதிபதிகள் 5:23 வசனம். மேலோசை சபியுங்கள், மேலோசை சபியுங்கள், அதன் குடிகள் சபிக்கவே சபியுங்கள் என்று, அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், அவர்கள் ஏன் ஐயா இந்த குடிகளை சபிக்கவே சபிங்க, இவங்களை சபியுங்கள்னு சொல்லல, சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். ஏன்னா அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அவங்க என்ன குற்றம் யா? கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரல, அவ்வளவுதான். பக்கத்தில் உங்க கைய பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்பீர்களா? பார்த்தே சொல்லுங்க, என்னைய பார்த்துக்கிட்டு அங்க கைய பிடிச்சிட்டு, நான் தானே உங்களை கூப்பிடவே வந்திருக்கிற ஆளு. இதையும் சொல்லுங்க, வரலன்னா அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டாம், நான் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வாசிங்க பிரதர். தொடர்ந்து பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய், பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே, அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. செவராள் பாடுகிறாள், பாராக்கு யுத்தத்துக்கு போனான், நான் கூட போனேன், செவராளாகிய நான் பொம்பளையா இருந்தும் போனேன், ஆனா இந்த ஆளுங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறதுக்கு பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறதுக்கு வரவில்லையே. இவர் நைதர் சப்போர்ட் மீ நார் வித்ஸ்டாண்ட் மீ, என் கூட நிற்கவும் இல்லை, என்னை தாங்கவும் இல்லை. சரி, அதனால கர்த்தர் சொல்கிறா, என்ன சொல்கிறாரா? சபிக்கவே. நல்லா கவனிங்க, யோசுவா சொல்லும்போது சொன்னான், எரிஷோ விழுந்து போது சொன்னான், இதனுடைய தலைக்காலை வைக்கும் போது அவனுடைய மூத்த மகனும் அந்த பட்டணத்தை வீட்டை பிரதிஷ்டை பண்ணும் போது அவனுடைய இளைய குமாரன் செத்து போவான்னு சொல்லி ஒரு சாபம் போட்டான் எரிஹோவ. நடந்ததா? எலியாவின் காலத்தில் நடந்தது. ஒருத்தன் பெத்தே அந்த எரிகோவை கட்டுவதற்கு பெத்தேலின் ஊரானாய் ஐயோ என்று வந்தான். அவன் அங்க வீட்டு வாசலை வைக்கும் போது மூத்த மகனையும் அதை பிரதிஷ்டை பண்ணும் போது இளைய மகனையும் இழக்க கொடுத்தான். ஏகோ யோசுவா சபிச்ச போதே இது நடந்ததுன்னா இங்க சபிக்கிறது யாரு? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறவர் யார்? இயேசுவே. Listen to me. Don't take these words easily, lightly. ஒரு நாள் இந்த வார்த்தைகளை அற்பமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு அருமை சகோ என்னுடைய பாஸ்டர் சொன்னது போல, இது யுத்த சத்தம் கேட்கிற நாள் அம்மா, யுத்த சத்தம் கேட்கிற நாள் அம்மா, சத்துரு வீறு கொண்டு எழுந்திருக்கிற நாள் அம்மா, அழிக்கவே அழித்து விடுவேன், சபைகளை நொறுக்கியே தீர்ந்து விடுவேன். 3 வாரங்களுக்கு முன்னதாக பீகாரிலே ஒரு சபைக்கு குண்டு வைத்து தாக்கப்பட்டது, சபை கட்டடம் கீறல் விழுந்தது, நோட்டீஸுகள் அங்கே போடப்பட்டிருந்தன. என்ன? கிறிஸ்தவர்களை இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள். பீகாரிலே முசஃபர்பூர் என்கிற இடத்துல நடந்த ஒரு காரியத்தை, 3 வாரத்துக்கு முன்னதாக நடந்த காரியம், கிறிஸ்தவர்களே இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள். இந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையோ?
கர்த்தரின் பட்சத்தில் நிற்க இந்த ஆண்கள் தேவை. நீ நிற்க ஒப்பு கொடுத்தால் போதும், உடனே மோசை சொல்லிடுவாரு, சம்பத்தை ஆசீர்வதியும் சத்துருக்களின் இடுப்பை உடையும், தும்மியும் ஊரியும் இவன் வசமாய் போகட்டும், ஆராதனை செய்வதும் இவன் வசமாயிருக்கட்டும், தூபம் காட்டுவது இவன் வசமாயிருக்கட்டும், வசனை போதிப்பது இவன் வசமாயிருக்கட்டும், எல்லாம் இவன் வசமாய் போய்விடட்டும், பரிசுத்த புருஷன் என்று சொல்லிவிட்டார். இஸ் நாட் ஓன்லி காலிங் ஹிம் எ பிளஸட் ஒன் பட் எ ஹோலி ஒன், பரிசுத்த புருஷன் வசமாய். நான் இன்றைக்கு உங்களை ஒரு உணர்ச்சி வசத்திலே கொண்டு வர விரும்பவில்லை. பாதாளத்தின் அழுகூறல் கேட்கலையோ, பாதாளத்தில் உள்ளோரை நீ நினைக்கலையோ, வாலிபரே கண்ணியரே, வாலிபரே கண்ணியரே, பாதாளத்தில் இருந்து ஒரு அழுகுறல் உனக்கு கேட்கலையோ, பாதாளத்தில் உள்ளோரை நீ ரட்சிக்க வேண்டாமோ. வாழ்வை இயேசுவுக்காய் தத்தம் செய்து அவருடைய பட்சத்தில் நின்று நல்வீட்டர் பட்சம் நில்லும், எக்காலம் ஊதுங்கால் என்று பாடுவதோடு அல்ல, நிற்கிறவர்களாக ஸ்டாண்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்று பாடுவது மாத்திரமல்ல, தேவனோடு அவருடைய பட்சத்தில் நின்று பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய, பரிசுத்தத்திற்காக தேவ சபையின் நடுவில் நடக்கிற அலங்கோலங்களை அழித்தெறியும்படியாக, தேவ ஜனத்தின் கரசனத்தை கானானுக்கு நேராக திருப்பும்படியாக எழுந்து நிற்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். தஞ்சை மாநகரிலே நீங்கள் சாபத்திலே வாழ்ந்து விட்டது மாத்திரமல்ல, உங்கள் வருங்கால சந்ததிக்கும் சாபத்தை வைத்து விட்டு போக வேண்டாம், நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக்கப்படுவதற்கு இந்த தேசத்திற்கும் சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக பாடுவதற்காக தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். யா கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவர்கள் எல்லாரும் கண்களை மூடலாம். தனியான ஒரு அழைப்பை நான் கொடுக்க விரும்பவில்லை. தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். உன் குடும்பத்தை சுற்றி வருகிற சாபம், உன் வாழ்க்கை ஓட்டத்தை தொட்டு வருகிற சாபம், உன்னுடைய வியாபாரத்தையும் கையின் கிரியைகளையும் உன் பிள்ளைகளின் படிப்பையும் பாழாக்கி கொண்டிருக்கிற சாபம், நீ அறிவாய். எப்படி வந்தது என்பதை கண்டுகொண்டு அதற்கு நிவாரணம் தேடுவதற்கு அல்ல, அதே சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவதற்கு இன்றைக்கு கர்த்தரின் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவர்கள் யா, கர்த்தருக்காக பரிசுத்தத்திற்கு மேன்மை பாராட்டுகிறது யா, கர்த்தரின் பரிசுத்தத்தை தன்னுடைய பரிசுத்தமாக நினைத்து வைராக்கியம் கொள்கிறவர்கள் யா, இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பக்கத்தில் நின்று பரிசுத்த புருஷனாக மாறிப்போகிறதற்கு யா, ஜீசஸ். எல்லாருடைய கண்களும் மூடியிருக்கு. ஐயா, நான் இந்த கூட்டத்திலே வந்து சபிக்கப்பட்டவளாக அல்ல, சபிக்கப்பட்டவனாக அல்ல, ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து சென்று கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கையை தூக்கி காண்பித்தா உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் இந்த ஜனத்தோடு இடைப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தில் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். ரெண்டு நிமிடத்தில் முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கிற நேரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக
உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். ஆடலாமா? உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே.